கைஸ் ஆயுஷா அகாடமின் வணக்கம். டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நிறைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம். ஆயுஷா அகாடமி இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, வெல்கம் பேரண்ட்ஸ் அண்டு யங்ஸ்டர்ஸ். நீங்கள் உங்கள் மொபைல் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருப்பாங்க, அதே மாதிரி ஒரு மிடில் ஏஜ் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, இல்லை பிலோ மிடில் ஏஜ், அதாவது 18 வயசு கீழே இருக்கிறவங்க, 13 வயசு கீழே இருக்கிறவங்க, 8 வயசு கீழே இருக்கிறவங்க, இல்லை 3 வயசு கீழே இருக்கிற குழந்தைகள். இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் மொபைல் ஃபோனை கண்டிப்பாக கொடுப்பீங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ பிறக்கிற குழந்தைகளே இந்த 2020 மேலே ஒரு குழந்தை பிறக்குதுனாவே வாட்ஸ்அப்பில் தாங்க முழிக்குது, அதே மாதிரி கேமரா மூஞ்சில் தான் முழிக்குது. ஏன்னா பிறந்த உடனே நர்ஸ் எல்லாம் அதை கொஞ்சம் க்ளீனிங்கெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ட்ரெஸ்ஸை போட்டு வந்த உடனே அதை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். உடனே நம்ம வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் அப்புறம் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் அந்த குழந்தைங்க வளர்ந்து வரும்போது உங்கள் ஃபோன் அவங்கக்கிட்ட கொடுப்பீங்க. பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்க குழந்தைகிட்ட ஃபோனை கொடுப்பாங்க. மிடில் ஏஜ் யங்ஸ்டர்ஸும் அவங்க மொபைல்ஸும் அவங்க தம்பி தங்கச்சிங்கிட்ட குழந்தைகிட்ட கொடுப்பீங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நீங்கள் பேரண்டல் கண்ட்ரோல் போடுறது நல்லது. என்ன ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, உங்களை விட வயசு கீழே இருக்கிற குழந்தைங்கக்கிட்ட பசங்கக்கிட்ட உங்கள் ஃபோனை கொடுக்கும்போது அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்ஸை வந்து அவங்க பார்க்கணும், அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூவி பார்க்கணும், அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் பேரண்டல் கண்ட்ரோல் போட்டு கொடுத்தா மட்டும்தாங்க நல்லாயிருக்கும். இல்லை பேரண்டல் கண்ட்ரோல் போடலாம், அன்வான்டாக இருக்கிற எல்லா சைட்ஸும் எல்லா மூவிஸும் இல்லை எல்லா புக்ஸும் கூட உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் பெஸ்ட்டு சொல்யூஷனாக நம்ம ப்ளே ஸ்டோரில் பேரண்டல் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக அந்த பேரண்டல் கண்ட்ரோல்குள்ளே போய் பண்ணுறது நல்லது. இதுவரையும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியுனா இந்த வீடியோ இதுவரையும் பார்த்ததுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ். அப்படியே நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு நீங்கள் போயிடலாம். ஓகே, நம்ம வீடியோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதுவரையும் இந்த விஷயத்தை யாருமே உங்களுக்கு சொல்லலை அப்படின்னா ஆயுஷா அகாடமி இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் களம் இறங்கியிருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை அனுப்பி வைங்க, கண்டிப்பாக அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ தான் ஒரு வலுவான இந்தியாவும் நல்ல சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும். ஓகே, கரெக்டாக நம்ம 3 நிமிஷத்தில் அந்த செட்டிங்குள்ளே போயிடலாங்க. ஸோ இதுவரையும் ஆயுஷ் அகாடமி பார்த்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயுஷா கலைக்கூடம் உங்களுக்காக என்றுமே நல்ல சேவையை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறது. கீப் சப்போர்ட். ஓகே, ஸோ உங்கள் மொபைலில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் எப்படின்னு தெரியும். ப்ளே ஸ்டோர் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் தான் சொல்ல முடியும், ஏன்னா அது கூகுளால் வழங்கப்படுகின்ற ஒரு சர்வீஸ். ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணால் மேலே லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அந்த 3 கோடு இருக்கும். அந்த 3 கோடில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அபவுட் கூகுள் பேரண்ட் கைட் கீழே இருக்கும் பாருங்கள், பேரண்ட் கைட் அது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பேரண்ட் கைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது என்ன மாதிரி ஆப்ஷன்ஸு எப்படி செட் பண்ணணும் என்ன அப்படின்றது விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை போய் படித்து பார்க்கலாம். நீங்கள் இதை படித்து பார்த்தும் தெரிஞ்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா டைரெக்டாகவே நான் சொல்கிற மெத்தட் போயிடுங்க. ஸோ அந்த 3 டாட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழேருந்து போங்க, அபவுட் கூகுள் ப்ளே, பேரண்ட் கைடு விட்டுருங்க, ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் விட்டுருங்க, ரீடிம் விட்டுருங்க, ஓப்பன் புக்ஸ் ஆப்ஸ் விட்டுருங்க, மூவி ஆப்ஸ் விட்டுருங்க. டைரெக்டாக செட்டிங்குள்ளே போங்க. செட்டிங்கில் போனீங்கன்னா ஸ்கோரல் பண்ணிவிடுங்க. ஸ்கோரல் பண்ணால் இங்கேயும் கீழேருந்து வாங்க. ப்ளே ப்ராடக்ட் சர்டிஃபிகேட் அது விட்டுருங்க, ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் அதுவும் தேவையில்லை, ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் அதுவும் வேணாம், கூகுள் ப்ளே இன்ஸ்டன்ட் அதையும் விட்டுருங்க, ரிக்வயர்ட் ஆத்தன்டிகேஷன் அதையும் விட்டுருங்க, பேரண்டல் கண்ட்ரோல் இது தாங்க. இப்போ நான் இங்கே கர்சர் வைக்கிறேன் இல்லைங்களா, இது தான் நமக்கு முக்கியம். ஸோ அந்த கர்சர் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். இங்கே ஓப்பன் ஆகும், பேரண்ட் கண்ட்ரோல் ஆர் ஆஃப்னு இருக்குது. இது ஆஃப் பண்ணியிருக்கனால உங்களுக்கு உள்ளே போக முடியாது. ஸோ இதை எனேபிள் பண்ணுங்கள். இதை எனேபிள் பண்ண ஒரு பின் கேட்கும், இந்த பின்னை நீங்கள் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு தடவை பின் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த தடவை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு, நீங்கள் ஒரு தடவை பின் கொடுத்துட்டு அடுத்த தடவை புது பின் கூட போட்டுக்கலாம். பட் இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லாதீங்க, அதே மாதிரி யங்ஸ்டருங்க உங்கள் தம்பி தங்கச்சிங்கிட்ட இது சொல்லாதீங்க. ஏன்னா சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் போட்டிருக்க பின்னுக்கு அப்புறம் அவங்க ஒரு பின் போட்டு ஓப்பன் பண்ணி அந்த செக்யூரிட்டி எடுத்துகிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது பார்க்குறதுன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் பின்னை வந்து மாற்றி விட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதுக்கு நான் டிஃபால்ட்டாக ஒரு பின் ஏதோ ஒன்று கொடு 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன்.
திரும்பவும் கன்ஃபார்ம் யுவர் பின் கொடுப்பாங்க. 1 2 3 4 அப்படியே போட்டுடுறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன கொடுத்துருவேன், பேரண்டல் கண்ட்ரோல் யூ வில் யூஸ் திஸ் பின் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஓகே 1 2 3 4 5 போட்டுடலாம். ஓகே ஸோ 1 2 3 4 போட்டவுடனே உள்ளே போயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிட்ருக்கும். இப்போ நீங்கள் கீழே ஃபஸ்ட்டு ஒன் செலக்ட் பண்ண பாருங்கள், ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் அலோவ் ஆல் இன்க்ளூட் அன்ரேட்டட் அப்படின்னு இருக்குது. இப்போது இருக்கிற செட்டிங் அதுதாங்க. உள்ளே போனீங்கன்னா அப்படி இருக்கும். இந்த விஷயத்தை நான் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா இந்த விஷயமெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியாது. இந்த ஆயுஷா அகாடமிக்காக நம்ம ஏதாவது செய்யணும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னும் போது சில விஷயங்களை வந்து நான் ப்ளே ஸ்டோரில் போய் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் பாருங்கள், இப்போ நான் இந்த மொபைலில் என்னோடய மொபைலில் என்ன ஃபஸ்ட்டு இருக்குன்னா அலோவ் ஆல் கொடுத்து இன்க்ளூட் அன்ரேட்டட் கொடுத்துருக்காங்க. எந்த ரெஸ்ட்ரிக்டும் கிடையாது, ரொம்ப லீஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் தான் கொடுத்துருக்கோம். சப்போஸ் நம்ம ரேட்டட் பார்த்து 18+ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா 18+ மேலே இருக்கிற கண்டென்ட் வரையும் நீங்கள் அலோவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது ஓரளவுக்கு. அண்ட் தென் அதுக்கு கீழே இது வரையும் செட் பண்ணுறீங்க அப்படின்னா ரேட்டட் ஃபார் 16+. ஸோ 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும், 16 வயசு வரையும் தான் அலௌடு. அந்த வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு தேவையான மூவிஸோ வீடியோஸ் மட்டும்தான் ப்ளே ஆகுங்க. அதுக்கப்புறம் 12+ அதே மாதிரி 12 வயசுக்கு இருக்கிற பசங்களுக்கு மட்டும் அந்த வீடியோஸ் ப்ளே ஆகும். 17 அண்ட் ரேட்டட் 3. ஸோ இப்போ டைரெக்டாக நான் ரேட்டட் 3க்கு போயிடுறேன். இந்த ரேட்டட் 3 இப்போ ஒரு குழந்தைக்கிட்ட உங்கள் வீட்டில் வந்து 3 வயசு குழந்தை, 1 இல்லை 2 3 வயசில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா ஈவன் 4 5 இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க. ஏன்னா 3 வயசு கீழே இருக்கிற விஷயங்கள் 4 வயசு இருக்கிற குழந்தைங்க 5 வயசு இருக்கிற குழந்தைங்க கூட தேவைப்படும். இப்போ நான் இதை ஓகே கொடுத்துட்றேன். இது வந்து நான் எதில் கொடுத்துருனா ஆப்ஸ் அண்ட் கேம்ஸில் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் நான் ஃபிலிம்ஸில் போவே இல்லை. ஓகேங்களா. ஸோ ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் இப்போ நான் பின்னாடி வரேன். இப்போ வந்து போனீங்கன்னா கேம்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெருசாக இந்த பப்ஜி அந்த விளையாட்டெல்லாம் இருக்காது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து திரும்ப நான் அதே பேரண்டல் கண்ட்ரோல் வரேன். உங்களுக்கு செட்டிங் போங்க, பேரண்டல் கண்ட்ரோல் வாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப பின் கேட்கும். இந்த தடவை நான் ஏற்கனவே சொன்னமாக பின் மாற்றி போட்டு பார்க்குறேன் என்னென்னு பாருங்கள். 5 6 7 8 கொடுக்குறேன். ஓகே போடுறேன். ஸோ இதில் இன்கரெக்ட் பின் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி பின் போட்டுறேன். ஸோ 1 2 3 4 ஓகே உள்ளே போயிட்டோம். ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் செட் பண்ணணுமோ அதை செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க அதுக்கான ஆப்ஸ் மட்டும்தான் அங்கே இது பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் இதுவரையும் செட் பண்ணுறேன், சேவ் கொடுத்துட்றேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்க ஹையர் வெர்ஷன் ஆப்ஸ் எல்லாம் இதில் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு திரும்ப போகிறோம். ஃபைனலாக போய் 1 2 3 4 ஓகே. ஸோ ரேட்டட்ஸ் 18+ கொடுத்துடலாம். 18+ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டாக நான் ஃபஸ்ட் டைம் இந்த மொபைல் இன்ஸ்டால் இந்த மெயில் ஐடி போட்டு வந்ததுனால இதே தான் காமிச்சிட்டு இருக்கு உங்களுக்கு. இந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா டாப் சாட்டர் பண்ணுறது, ஈவெண்ட்ஸு, ப்ரீமியம்ஸு, கேட்டகரிஸு, ஆக்ஷன் கேட்டகரி இதுக்குள்ளே போனால் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்வாடெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் போட்டால் வயலட்டடாக இருக்கும். ஸோ வயலட்டட் ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே ப்ரீமியம் கேம்ஸ் இப்படி கொடுத்துருக்கேன். இதை போய்ட்டு நான் உங்களுக்கு பேரண்டல் கண்ட்ரோலில் செட் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக அது இருக்காது அந்த இடத்துல பேரண்டல் கண்ட்ரோலில். இந்த சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த மற்ற சேனல்ஸில் சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல விஷயத்த உங்களுக்கு நிறைய சொல்கிறதுக்கு நாங்கள் காத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அந்த விஷயத்தை நீங்கள் கமெண்டில் போடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம அந்த 3+ போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ கேட்டகரியில் போய் பார்க்கலாம். கேட்டகரியில் ஆக்ஷனில் போய் பார்க்குறோம். ஸோ இங்கே ஆக்ஷன் பார்த்தினா ஒன்றுமே இருக்காது பாருங்கள். இதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். நீங்கள் ஃபில்டர் போட்டிங்கன்னா இந்த ஆக்ஷனில் பார்க்கும்போது இங்கே ஒரு பெரிய ஆக்ஷனுக்கு என்ன சொல்கிறது, ஸ்வாட் இருக்கிறது, நெருப்பு இருக்குது, ஃபயர் இருக்குது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்லித்தர் இந்த பாம்பு, குட்டி குட்டியாக போகிற பூச்சிகள், அந்த மாதிரி நெளியது ஒரு சென்சாரி ஆர்கன். குழந்தைங்க வந்து சென்சாரி ஆர்கன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஸ் மட்டும்தாங்க இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த செட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஸோ உங்கள் செட்டிங் போங்க.
செட்டிங்கில் பேரண்டல் கண்ட்ரோலில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். திரும்பவும் ரிலீஸ் பண்ணிட்டப்போ அகைன் நான் அளவு ஆள் கொடுத்துட்றேன். அளவு ஆள் கொடுத்துட்டு வந்து பார்க்கும்போது பாருங்கள் அந்த அதே இடத்துல போகலாம். கேட்டகரி வைஸ் போயிட்டு ஆக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள் திரும்ப பழைய மாதிரி 18+ இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்கக்கிட்ட இல்லை உங்கள் தம்பி தங்கச்சிக்கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்கள் மொபைலில் இந்த மாதிரி ஒரு பேரண்டல் கண்ட்ரோல் போயிட்டு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைலை வந்து யாராலையும் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களை மீறி எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைக்கிட்ட இது வாங்கிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் அப்படி என்ன பண்ணலாம், உங்கள் லாக் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க, சிம்பிள். இந்த பேரண்டல் கண்ட்ரோல் விஷயம் இதுவரையும் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா இதை தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க ஒரு புது நல்ல விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட்டை குறைக்கும் போது தான் உலகத்தில் வந்து நாம் நிறைய விஷயங்களை தடுக்க முடியுங்க. ஸோ நம்ம குழந்தைங்கள அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்ஸ், அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி மூவிஸ், அதுக்கேற்ற மாதிரி புக்ஸ் இதெல்லாம் பார்க்க வச்சா மட்டும்தான் அவங்க வளரும் போது அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்து வருவாங்க. ஆயிஷா அகாடமி, ஆயிஷா கலை கூடம் உங்களுக்காக இந்த ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணதில் பெருமை கொள்கிறது. மறக்காமல் ஆயிஷா அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் மொபைலில் இருக்கிற குரூப்ஸ் எல்லாருக்கும் இந்த சேனலை பற்றி ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஆயிஷா அகாடமியில் கை கோத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.